ேலிய சிப்பாயவர் கத்திக்குத்து தாக்குதலில் படுகாயம் தாக்குதலை நடத்தியவர் சுட்டு படுகொலை என அறிவிப்பு இஸ்ரேலிய மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ தரப்பைச் சேர்ந்த ஒருவர் பாலசினத்தின் ஆதரவு மக்கள் ஒருவரினால் கத்திக்குத்துக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குக்கரை காஞ்சூ பகுதி மீது கடுமையான தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட நபர் தமது ராணுவ சக சுட்டு சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது மாதமாக கடந்து செல்லும் இந்த யுத்தத்தினை அடுத்து தற்பொழுது இவ்வாறான கத்திக்குத்து சம்பவங்கள் அங்கு அதிகரித்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் இராணுவத்தின் தலைமைச் செயலகத்தில் உரையாடல்கள் பதிவு செய்தல் நிறுத்தும்படி பிரதமர் கோரியதாக தெரிவிப்பு இஸ்ரேலிய பிரதமர் டெத்தன் ஜாகுவின் ஆட்சிக் பகுதியில் அல் அசாத் புயல் நடவடிக்கையை மேற்கொண்ட கமாஸ் போர்படைகளின் முதலாவது தாக்குதலை அடுத்து அவ்வலையில் இஸ்ரேலிய இராணுவத்தின் தலைமையகத்தில் இடம்பெற்ற பதிவுகள் உரியாடங்கள் யாவும் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவரண நடவடிக்கையை நிறுத்தும்படி தற்பொழுது நித்தஞ்சியாக தெரிவித்துள்ளதாக இஸ்ரேலிய செய்திகள் தெரிவிக்கின்றனர் அலசாத் புயல் நடவடிக்கையின் ஊடாக இஸ்ரேலிய ராணுவ முகாம்களுக்குள் நுழைந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் மக் மற்றும் மக்களை கைது செய்து சென்றிருந்தனர் அவரண காலப்பகுதியில் பகுதியில் இஸ்ரேல் மட்டுமல்லாது உலக நாடகம் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருந்தது அபரண காலப்பகுதியில் அங்கு இடம்பெற்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவ தலைமையகத்தில் அவையாவும் பதிவு முறைக்கு உட்படுத்தப்பட்டு வந்ததாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன மசூதிக்கு அறிவில் துப்பாக்கிச்சூடு நால்வர் பலி பலர் காயபெற அறிவிப்பு ஒமானில் உள்ள மஸ்கி அருகு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதல் சம்பவத்தில் நால்வர் இடத்தில் பலியாகியும் மேலும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது திட்டமிடப்பட்ட ஒரு ஆயுத குழுக்களின் தாக்குதலாக கருதப்படுவதாக ஓமன் தெரிவித்துள்ளது அதிக மக்கள் கூடுகின்ற மசூதிக்கு அருகில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாக அதனுடைய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்து இருக்கின்றது எனினும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு ஆயுதக்குழுக்களின் திட்டமிடப்பட்ட தாக்கல் திட்டமா என்பது தொடர்பாக உடனடியாக தகவல் ஏதும் வெளியாகவில்லை போர்டாங்கிகளை குவித்து வரும் யுக்ரைன் அள்ளி வழங்கும் ஸ்பெயின் ஸ்பெயின் தற்போது லியோபர் என்கின்ற டேங்கை தற்பொழுது வழங்கி வருகின்றது சிறுத்தை யுத்த டாங்கிகளாக காணப்படும் இவை பெரும் தாக்குதல் சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகிறது அவ்வாறான இரண்டு ஏ நான்கு என்கின்ற தாக்குதல் யுத்த டாங்கிகள் இருபது தம்மால் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் தெரிவித்துள்ளது யுக்ரைன் நாடு மிக முக்கியமான நுழவாயிலாக காணப்படுவதும் அதனால் ஐரோப்பிய நாடுகள் தமது நாடுகளுக்குள் ரஷ்யா படைகள் நுழைந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தற்பொழுது ஆயுதங்களை அள்ளி அள்ளி வழங்கி வருகின்றன அவ்வாறான ஒரு நடவடிக்கை காரணமாகவே தற்பொழுது இஸ்பெயின் நாடு உக்ரைனுக்கு ரெண்டு ஏ நான்கு ரக யுத்த டாங்குகளை வழங்கி இருக்கின்றது அதே போல நேற்றோ கூட்டுப்படைகளும் பாரிய அளவிலான ஆயுதங்களை அள்ளி அள்ளி வழங்கி வருகின்றன எனினும் ரஷ்யா தொடுத்து வரும் இந்த யுத்தத்தினை உடனடியாக தடுக்க முடியாது யுக்ரைன் படைகள் திணறி கொண்டுள்ளன நாள்தோறும் பல்வேறுபட்ட தாக்குதலை மேற்கொண்டு வரும் ரஷ்ய படைகள் பாரிய முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டு பல பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுகள் அழைத்து செல்கின்றன அதனால் வரும் ஆண்டுகளில் அல்லது மாதங்களில் மிக பெரும் யுத்தம் ஒன்று யுக்ரைன் களமுனையில் இடம்பெறலாம் என்பதாலேயே இந்த ஆயுதங்கள் தற்பொழுது அவசரமாக குவிக்கப்பட்டு வருகின்றன காத்திருங்கள் உறவுகளை விரைவாக சந்திப்போம் அன்புடன் நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமைந்தன் 嗯。Yo Yo